எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தா வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பேபி காட்டுவாங்க, அப்படின்னா பேபி கரல் வுட்டுன்னுவாங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டீ குள்ளே தான் செஞ்சு ஆல்ரெடி மாடல் 1 வந்து நான் போட்டேன், அது மேலே லிங்க்லேயும் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்ப்லைனு. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுறேன்னா அவுட் புட் வந்து முன்னாடியே காமிச்சிடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க சேனலை. அது விருப்பம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டிலை பற்றி சொல்லணும்னா இந்த தொட்டில் வந்து முழுக்க முழுக்க வந்து கடைசல் டிசைனில் தான் பண்ணியிருக்கேன். என்னோடய தொட்டில் மாடல் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சில் அதனால் ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணி ஆர்ச்சி ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஆனால் இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கடைசல் ஒர்க் தான் போட்டிருக்கேன். ஏன்னா சைடு பார் ஃபுல்லாக வந்து கடைசல் ஒர்க் தான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒர்க் வந்து ரொம்ப பெரிய ஒர்க்கு. இதில் வந்து என்னென்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடைசல் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதாவது சின்ன கடைசல் ஒர்க்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம், பெருசாக பண்ணியிருக்கோம், அதேமாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதேமாதிரி வந்து ஆர்ச்சி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ச்சி டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து கையில் தான் அடிச்சு இந்த ஆர்ச்சி டிசைனு. இது வந்து என்ன பண்ணால் அந்த ஃப்ரேம் பேலன்சிங்காக இருக்காக யூஸ் பண்ணுறது அந்த ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போது வந்து கடைசல் ஒர்க்கு. இந்த கடைசல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கடைசல் ஒர்க். கிட்டத்தட்ட இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 18 கடைசல் பண்ணோம், இதை சின்ன சின்ன பீஸாக. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது இந்த தொட்டில் செய்யறதுக்கான ரேட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா கடைசல் ஒர்க் வந்து ஃபுல்லாக ஹேண்டில் தான் பண்ணுறது, எந்த சிஎன்சி மிஷினும் பண்ணல. அதனால தான் என்னாச்சுன்னா இதோட தொட்டிலோட ரேட் அதிகமாகிடுச்சு. அது அந்த ரேட்டை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டிலோட லெக், அதனால தான் கடைசல் லெக் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸுக்கும் ஒரே லெக் டிசைன் தான் போட்டுருவோம், இதுக்கு ஒரே லெக் டிசைன் தான் போட்டுருவோம். ஏன்னா அந்த மாற்றமும் வராது. ஏன்னா இந்தமாதிரி டிசைன் போட்டால் தான் மட்டும்தான் தொட்டிலுக்கு வந்து அழகாக இருக்கும், அதே சமயம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த லெக் தான். இது பார்த்தீங்கன்னா முழு முழுக்க வந்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி டீ குட்டில் தான் பண்ணிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து கிரைன்ஸ் நல்லாயிருக்கும், நேச்சுரல் பாலிஷ் வரும்போது வந்து லுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வெறும் என்ன பண்ணுறோன்னா வெறும் செஞ்சு மட்டும்தான் கொடுப்போம், பாலிஷ் ஒர்க்கெல்லாம் அதுக்கு வந்து தனியாக ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணி நீங்கள் வந்து பாலிஷ் ஒர்க் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பாலிஷில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன டைப் பாலிஷுமோ அது வந்து நீங்கள் பாலிஷ் கலெக்டர் சொன்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தருவாங்க. அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது வந்து ஃப்ரேமிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வந்து ஃப்ரேமிங் தான். இந்த ஃப்ரேமிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டீ குட் தான் யூஸ் பண்ணேன், செகண்ட் குவாலிட்டி டீ குட் தான். பட் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன் மாற்றியாச்சு. ஏன்னா நடுவில் வந்து ஒரு கூட்டில் லாங் பீஸாக மாதிரி தான் டிசைன் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஏன்னா கிளையண்ட் வந்து இந்தமாரி கால் இடிக்குதுன்னு சொன்னால் அந்த ரெண்டு குறுக்க திட்டு நடுவில் வந்து பெரிய பாராக போட்டுவிட்டோம். அது வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணல, பட் வந்து நாங்கள் கிளைண்ட் கொடுக்கும்போது வந்து அதை மாற்றி கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதில் வர ஆர்ச்சி பற்றின வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் மொத்தமே பார்த்தீங்கன்னாலே லேபர் மொத்தமே 7000 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 5000 முடிஞ்சிச்சு, செகண்ட் மாடல் ஏன் 7000 கொண்டு வந்தோன்னா எல்லாமே வந்து கடைசல் ஒர்க் தான். ஏன்னா கடைசல் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா கிட்ட 1.5 நாள் 2 நாள் எடுத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா, முக்கியமாக அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி. இந்த ஆர்ச்சி டிசைன் வந்து எதுக்கு வரோன்னா ஃப்ரேமை வந்து நல்லா டைட்டாக பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணால் எல் கிளாம் மாரி இதை டிசைன் பண்ணோம். எல் கிளாம் மாரி போட்டால் வந்து அது வந்து ஒரு லுக் இருக்காது. அதனால் என்ன பண்ணோம்னா கையிலே வந்து இந்தமாரி ஒரு டிசைன் கட் பண்ணிட்டு ஃப்ரேமில் வந்து போல் நட் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா கிரிப்பாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம அவுட் புட்டை பார்த்துருவோம். மறக்காமல் வந்து என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொட்டில் மாடல் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே லிங்க்லேயும் இருக்கும். அதேமாரி வந்து மாடல் 3 பண்ணியிருக்கோம், அதை பற்றின வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். அதேமாரி வந்து வாசக்கால் பற்றின வீடியோவாக இருக்கட்டும், இல்லை இந்த கரைசல் டிசைனில் வந்து பூஜை ரூம் குறைதாஸ் இருக்கட்டும், அப்படிலாம் பெரிய பெரிய மாடல் வர கரைசல் டிசைன் எல்லாமே வீடியோ வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசி டிசைனில் ஷார்ட்கட் வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதுமாரி வந்து லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து முடிஞ்சளவு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா என்னோடய கேமிங் சேனலில் இருக்கும், அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.